குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் ஆகியோரை சிபிஐ நெருங்க விடாமல் தடுக்கும் உயர்மட்ட சக்தி எது என மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் 40 கோடிக்கு மேல் லஞ்சம் பெற்ற 250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடத்திய குட்கா பேர ஊழலில் தலைமை செயலாளரிடம் வருமான வரித்துறை கொடுத்த கோப்புகள் காணவில்லை எனவும் குட்கா வழக்கை விசாரித்த ஊழல் தடுப்புத்துறை கூடுதல் டிஜிபி மஞ்சுநாதா மாற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உயர்நீதிமன்ற ஆணைப்படி குட்கா வழக்கை விசாரித்து வந்த ஜெயக்கொடி 5 மாதங்களில் தூக்கி அடிக்கப்பட்ட நிலையில் 2018 அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் டி கே ராஜேந்திரன் மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோரது வீடுகள் உட்பட 35 இடங்களில் வருமான வரித்துறை ஆய்வு நடைபெற்றதை மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். 2018 நவம்பரில் 6 பேர் மீது மட்டும் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிபிஐ சிவக்குமார் செந்தில் முருகன் என 2 அரசு ஊழியர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி கோரியதாகவும் இதற்கு 20 மாதங்கள் கழித்து அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட ஊழல் முதலைகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சிபிஐ மீது குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு விசாரணையில் வருமான வரித்துறையின் கோப்புகளையே அதிமுக அரசு காணாமல் செய்துவிட்டதாக கூறியுள்ள மு க ஸ்டாலின் குட்கா நாடகங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு சிபிஐ மயான அமைதி காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேவையான ஆதாரம் கிடைத்தும் ஆமை வேகத்தில் கூட நகர மறுக்கும் சிபிஐக்கு தடை போட்டு வைத்திருப்பது யார் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் முன்னாள் டிஜிபி ராஜேந்திரனையும் நெருங்க விடாமல் தடுக்கும் உயர்மட்ட சக்தி எது எனவும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.